இந்தியாலே ஃபஸ்ட்டு நாம் தான் செல்ஃபோன்லேருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா மோட்டர் ஆன் ஆகிற மாதிரி நான் பண்ணி கொடுத்தோம். நீங்கள் சாதாரணமாக 5 ஏக்கர் நீங்கள் பாசர் தண்ணியை நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா 20 ஏக்கரை பயன்படுத்த முடியும். அதாவது மொபைல் எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நார்மல் டச் ஃபோன் யூஸ் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் கீபோர்ட் ஃபோன் பேசிக் ஃபோன் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆன் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். கொடுக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு 5 நிமிஷம் அந்த வால்வ் ஆன் ஆகிட்டு இரிகேஷன் மட்டும் நடக்கும். மேக்ஸிமம் 10 to 15 செகண்ட் நடந்துடும். ஓகே பார்த்தீங்களா, வந்துச்சு பார்த்தீங்களா. தண்ணி சேவிங் 60% சேவாது, 40% தான் இப்போ செலவாகுது. கிணத்துல தண்ணி அப்படி குறையறதே தெரியல, அப்படியே தான் இருக்கு. அந்த மாய்ச்சர் சென்சார் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வேர்ல எவ்வளவு நீர் பாய்ச்சல் தேவை, எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா தேவை, அது அப்படிங்கிற அந்த சென்சாரே டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இரிகேஷன் பண்ணிடும். ஒரு கிணத்துல பாத்தீங்கன்னா இன்கேஸ் 10 பேர் கூட ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அவ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே செட்டப்ல நம்ம ஆட் மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ணக்கூடாது, இருக்கிற இதுலயே நம்ம பண்ணி கொடுக்கணும் தான் நம்ம வீட்டுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எந்த துறையை எடுத்துக்கிட்டாலுமே தொழில்நுட்பத்தில் வந்து முன்னேறி போயிட்டே இருக்குது. ஸோ அதில் விவசாயமும் விதிவிலக்கில் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி விவசாயத்தில் விவசாயிகள் வந்து தினசரியான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சறது தான். அது 1 ஏக்கராக இருந்தாலும் சரி, 100 ஏக்கராக இருந்தாலும் சரி, இந்த வேலையை வந்து நம்ம தவறாமல் செஞ்சே ஆகணும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற மாதிரி ஆப் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 100 ஏக்கர் வச்சுருந்தாலுமே உலகத்தில் எங்கே இருந்தாலுமே ஈஸியாக தண்ணி பாய்ச்சிக்க முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கிணத்துல எவ்வளோ தண்ணி குறைஞ்சாலுமே ஒவ்வொரு பயிருக்கும் எவ்வளோ தண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணுன்ற அளவுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த தொழில்நுட்பத்தை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொபிடெக் நிறுவனத்தில் விவசாயிகளுக்கு எளிமையாக வந்து தண்ணீர் பாய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் நிறைய லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சார், உங்கள் நிறுவனத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆரம்பிங்களா. வணக்கம், என்னோடய பேர் தனசேகர். நான் மொபிடெக் நிறுவனத்தில் கடந்த 13 ஆண்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மொபிடெக் நிறுவனம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கு தானியங்கி கருவிகள் வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லேருந்து ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து 2010 கொடுத்தோம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு நாம் தான் மேனுஃபேக்சர் பண்ணி செல்ஃபோன்லேருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா மோட்டர் ஆன் ஆகிற மாதிரி நான் பண்ணி கொடுத்தோம். 2011-12 பார்த்திங்கன்னா அதுதான் கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து இப்போ செல்ஃபோன்லேருந்து மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறது கொடுத்துட்டீங்க, எனக்கு சொட்டு நீர் கேட் வால்வி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மள நிறுவனத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளுக்கு செல்ஃபோன்லேருந்து எப்படி நம்ம கேட் வால்வ் ஆட்டோமேட்டிக்காக சொட்டு நீர் பாசத்துக்கு ஆன் ஆஃப் பண்ணுறது பண்ணி கொடுத்து 2012-13 வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணி விவசாயிகளுக்கு நம்ம விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுதான் மொபிடெக் நிறுவனத்தோட தானியங்கி சொட்டு நீர் பாசனம் கருவிகள். ஓகே சார், மொபிடெக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து விவசாயிகளுக்கு ஒரு நண்பனாக நிறைய விஷயங்களை வந்து வேலையை குறைக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த லேண்டை பற்றி சொல்லுங்கள் சார், இந்த ஃபீல்டில் எத்தனை ஏக்கர், இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க அதை பற்றி? இந்த ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 ஏக்கர் ஃபார்முங்க. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர் ஒரு ஃபேமிலி தான் இருக்கிறாங்க. அவங்களோட பசங்க அண்டு பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு அண்டு வெளி ஊரில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இவ வந்து விவசாயத்துலேருந்து வெளியே வர முடியல. எனக்கு வந்து சொட்டு நீர்லாம் போட்டாச்சுப்பா, எனக்கு வந்து அதை வந்து ஆள் கிடைக்க மாட்டேங்குது, இங்கே எல்லாம் டவுன் பக்கமாக இருக்கிறனா ஆள் வந்து எல்லாம் டவுனுக்கு போயிடுறாங்க, பசு வச்சு எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரி, எனக்கு வந்து இருக்க விவசாயத்தை விடக்கூடாது, அதுக்கு என்ன சொல்யூஷன் எங்களை அணுகுனாங்க மொபிடெக் நிறுவனத்தை. அப்போ வந்து நம்மளுடைய இன்ஜினியர் வந்து இங்கே தோட்டத்தை பார்த்து அவங்களுக்கு தேவைகள் என்ன இருக்குது, அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியும்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவருக்கு வந்து ஆள் பிரச்சனை தான் மெயினாக இருக்குது. அந்த ஆள் பிரச்சனையை குறைக்கிறக்கோசரம் ஃபஸ்ட்டு விவசாயத்தில் சொட்டு நீருக்கு தண்ணி பாய்க்கிற வேலையை ஃபஸ்ட்டு குறைக்கிறக்கோசரம் என்ன பண்ணால் சொட்டு நீர் கருவிகள்லாம் பொருத்தி கொடுத்தோம். தானியங்க சொட்டு நீர் கருவி பொருத்தி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் வேலையாளர்களே இல்லாத இப்போ கடந்த 4 வருடமாக பார்த்தீங்கன்னா அவரே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரே ஆள் வந்து 25 ஏக்கர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சார், இப்போ வந்து 25 ஏக்கர் ஃபீல்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி கிராப் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னையும் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் நிலக்கடலை பண்ணுறாங்க, வாழை இந்த மாதிரி பாக்குன்னு சொல்லிட்டு எல்லா விவசாயமும் பண்ணுறாங்க. ஸோ எல்லா விவசாயத்துக்குமே எப்படி சார் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு ஒரு மாதிரி நீர்ப்பாசன பிளான் இருக்கும். ஒன்று தென்னைனா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தான் போகணும், கடலைனா 2 நாளைக்கு ஒரு காய்ச்சலும் பாய்ச்சலும் சொல்லுவாங்க விவசாயத்தில். அந்த காஞ்சதுக்கப்புறம் இரிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்கணும் ஒரு மாதிரி இருக்கும். மரவள்ளி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 நாளைக்கு ஒருக்கா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த விவசாயிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டோம். அதனால் அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணதுபடி ஆட்டோமேட்டிக்காக இரிகேட் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் வேணும் அப்படின்னா அந்த டயல் பண்ணி எந்த வால்வ் வேணுமோ
அந்த வால்வ் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி வசதியோட இருக்குது. அதாவது மொபைல் எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நார்மல் டச் போன் யூஸ் பண்ணீங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்ல நார்மல் கீபோர்ட் போன் பேசிக் போன் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லா விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மெத்தட்ல பண்ணி கொடுத்துருக்கேன், நேரடியாக காட்ட முடியும். கண்டிப்பா காட்ட முடியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டத்துல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடலை தோட்டத்துல இருக்கோம். ஆமாங்க. இங்க என்ன சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த கடலை தோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கேட் வால்வ், வயர்லெஸ் ஆட்டோமேட்டிக் கேட் வால்வ் போட்டுருக்கோம். இந்த மல்டி கிராப்புங்காட்டி பாத்தீங்கன்னா சொட்டு நீர் போட்டுருக்காங்க, ஆல்ரெடி சொட்டு நீர் போட்டுருக்காங்க. ஓகே சார், இது எத்தனை இடைவெளியில போட்டுருக்கீங்க சார்? இது 3 அடிக்கு ஒரு ஸ்பேசிங் போட்டுருக்காங்க, 3 அடிக்கு ஒரு ட்ரிப்புங்க. நீங்க ஆக்சுவலா இந்த 3 அடி ஸ்பேசிங் வந்து எல்லா பயிருக்கும் செட் ஆகும், அக்ரிகல்ச்சர் பயிருக்கு எல்லாமே செட் ஆகும். இதே வந்து 5 அடிக்கு ஒன்று போடுவாங்க, 6 அடிக்கு ஒன்று போடுவாங்க, அதெல்லாம் இந்த வந்து குறிப்பிட்ட வாழைனா வாழை பாக்குனா பாக்கு பண்ண முடியும். இந்த 3 அடிக்கு ஒன்று போடுறது வந்து எந்த கிராப் வேணாலும் நீங்க செட் ஆகும், பொதுவான பயிர்கள் இந்த செட் ஆகும். சரி, இப்போ இதுல வந்து உளுந்து அடுத்து போட்டனால போடலாம், உளுந்து போடலாம், நிலக்கடலை போடலாம், நிலக்கடலை இருக்குது, நீங்க அடுத்து மரவள்ளி கிழங்கு போட முடியும். ஓகே சார், இப்போ இந்த விவசாயிக்கு இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி என்ன கண்ட்ரோலர் கொடுத்துருக்கீங்க? அது கடலாம் இந்த விவசாயிக்கு பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சிஸ்டம் தான் நம்ம மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வயர்லெஸ் சிஸ்டத்தில் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்துடும். இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கு, என்ன வோல்டேஜ் இருக்கு, பவர் இருக்கா பவர் இல்லையா, இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சிடும். இந்த வால்வ் எந்த டைம் ஆன் ஆச்சு ஆஃப் ஆச்சு எல்லா டீடைல்ஸும் நம்ம மொபைல்லேயே கொடுத்துட முடியும். ஓகே, இன்கேஸ் இப்போ நம்ம வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா வால்வ் நம்பர் உங்களுக்கு வால் நம்பர் 7 & 8. இப்போ நான் 7 & 8 உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டேன். 7 & 8 பார்த்தீங்கன்னா அந்த கடலைக்கு கொடுத்துருக்குறோம். இந்த 7 & 8 செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆன் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். கொடுக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு 5 நிமிஷம் அந்த வால்வ் ஆன் ஆகிட்டு இரிகேஷன் மட்டும் நடக்கும். இப்போ இப்போ நடக்குங்களா? இப்போ நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் சென்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த கமாண்ட் வந்து சர்வருக்கு போய் சர்வர்லேருந்து வால்வ் ஆன் ஆகி வால்வ் ஆன் ஆனதுக்கப்புறம் மோட்டர் ஆன் ஆகி பைப்லைன் லோட் ஆகி அப்புறம் இரிகேஷன் நடக்கும். இது அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்ன டைம் உடவே உங்களுக்கு சீக்கிரம் நடந்துடும். மேக்ஸிமம் 10 to 15 செகண்ட்ல நடந்துடும். ஓகே, 10 செகண்ட்ல இங்கே தண்ணி வரும். உங்களுக்கு 10 செகண்ட்ல இங்கே தண்ணி உங்களுக்கு வந்துடும். ஓகே பார்த்தீங்களா, இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு இந்த லைனில் எல்லாமே உங்களுக்கு அந்த 8x40 மீட்டர் உங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு இதே மாதிரி சொட்டு சொட்டுன்னு உங்களுக்கு இதாகுங்க. ஓகே சார், இப்போ இந்த 1.5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை மொத்தமாக பாயிறதுக்கு எவ்வளோ நேரம் சார்? 4 மணி நேரத்தில் இந்த தோட்டம் வந்து 1.5 ஏக்கர் உங்களுக்கு இரிகேஷன் நடந்துருங்க. சரி, ஓகே. இந்த பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து விவசாயம் பாசன முறையில் பண்ணுவாங்க. பாசன முறையை காட்டிலும் எவ்வளோ தண்ணி இருந்தால் அந்த 1.5 ஏக்கரை பாசிட முடியும்? ஆக்சுவலாக பாசன முறையில் பண்ணுறாங்க அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த 4 மணி நேரம் நாலு மணி நேரம் இரிகேட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி ஹவர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45,000 லிட்டர் பாஸ் ஆகுது. அப்படிங்கும்போது 4 ஹவர்ஸுங்கும்போது 180,000 லிட்டர் வந்து உங்களுக்கு இரிகேஷன் பண்ணுறாங்க. இதே வந்து ஃப்ளட் இரிகேஷன் 1.5 ஏக்கரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் to 3 லட்சம் லிட்டர் இரிகேஷன் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% வாட்டர் வந்து இதில் சேவ் ஆகும். ஓகே, தண்ணி கிணத்துல கம்மியாக இருந்தாலும் இதில் பாசிக்கும், கண்டிப்பாக கம்மியா இருந்தாலும் பாய்ச்சிக்க முடியும். உங்களுக்கு இதே நீ வந்து இப்போ மே மாசம் வரனால பாத்தீங்கன்னா தண்ணியோட லெவல் குறையும். லெவல் குறையும் போது பாத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து கரெக்டா அந்த பிளான்ட்டுக்கு 4 லிட்டர் 4 லிட்டர் கொண்டு போய் சேர்த்த முடியும். அதான் சொட்டுநீர் பாசனத்தோட அட்வான்டேஜ். அந்த சொட்டுநீர் பாசனத்துல ஆட்டோமேஷன் வந்து 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல மரணமோ அது பண்ண முடியும். இப்போ இந்த தண்ணி வந்து பாசுறது எங்கெல்லாம் இருந்தா பாசிக்கலாங்க? இது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டில் உலகத்தில் எங்கிருந்து வேணாலும் இந்த நம்ம மொபைல்லேருந்து ஆனாக் பண்ணுற மாதிரி பண்ணிக்க முடியும். ஏன்னா மொபைல் தானே உங்களுக்கு, மொபைல் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்கள் மொபைல் வேலை செய்யும். அதனால உங்களுக்கு மொபைல்லேருந்து ஆனாக் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்குறோம். சரியாக தண்ணி பாய்க்க முடியல, விவசாயமும் சரியாக பண்ண முடியாத ஒரு சூழல். அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து நான் இந்த மொபிடெக்கு போட்டு பார்த்தோம், இதெல்லாம் நிறைய பார்த்தேன் நான். அப்புறம் மொபிடெக் பிறந்துரையில் கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க அங்கே வர சொன்னாங்க, ஒரு பயிற்சி மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மாடல் வச்சுருந்தாங்க அங்கே, அதில் அந்த மாடலை ஆன் பண்ணி காமிச்சாங்க, எல்லா செடிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி போச்சு. அதில் எனக்கு கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருந்தது. அவங்க வந்து என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி அட்வைஸாக போட்டோம்னாங்க. போட்ட பிறகு தண்ணி பாய்ச்சது ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போது மொபைடெக் போட்ட பிறகு வந்து நிறைய தண்ணி நமக்கு நல்லா சப்ளை இருக்குது செடிகளுக்கெல்லாம். அது நான் என்னுடைய மொபைல்லேயும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது சுமார் 1 நிமிஷத்தில் தண்ணி அங்கே விழுறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து நாங்கள் 100 செடிக்கு விடுறோம், தண்ணி வடிகிறதும் இல்லை, அப்படி இருந்துகிட்டே இருக்குது. போடுறப்பெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது, மோட்டர் ட்ரெயின் வரவே இல்லை கிணத்துல. யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. மொபைடெக் வந்து எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. எல்லாருமே எல்லா விவசாயிகளுமே இது போடலாம். அடுத்ததாக வந்து இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது சார். இப்போ விவசாயி வந்து ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். ஏன்னா ஒரு விவசாய நிலம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்த மாதிரி கூட வரும். ஸோ ஒரு நிலத்தை வந்து கண்ட்ரோலை வந்து எத்தனை பேர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சார்? எக்ஸாம்பிள் நார்மலாக நீங்கள் சொல்கிறது என்னென்னா கூட்டு பாசனம். அதாவது ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, ஆனால் அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்னரோ 4 பார்ட்னரோ இருக்கிறாங்க. அவைய
அவ எப்படி ஆபரேட் பண்றான்னு சொல்றீங்க. இதுக்கு வந்து நீங்க ஆக்சுவலா அவ நாலு பேருமே சேர்ந்து ஒரே ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் போட்டா போதும். அவ எவி சொட்ட நீர் போட்டுருக்கு மாதிரி, இன் கேஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்னரோட ஒரு 10 வால்வ் இருக்குது, செகண்ட் ஒரு 6 வால்வ் இருக்குது. அப்படிங்கும் போது கண்ட்ரோலர் சொன்ன வச்சுக்கிட்டு அவ எவிய டேன் அணைக்கி ஆட்டோமேட்டிக்கா இரிகேஷன் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இன் கேஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்னர் அணைக்கி வந்து எனக்கு மண்டே தான் ஸ்டார்ட் ஆகணும், செகண்ட் பார்ட்னர் வந்து நியூட்ரிஸ் தான் ஸ்டார்ட் ஆகணும், வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அவ எவி ஏரியாவை ஆட்டோமேட்டிக்கா இரிகேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாங்க, ஒரு 9 பேர் வியூ பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்றீங்க. ஒருத்தர் கண்ணசந்தான் கூட இன்னொருத்தர் பார்க்குற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இதுக்கு நம்ம சொல்லி தனியா வந்து அவிய ஒவ்வொருத்தரும் தனித்தனி கண்ட்ரோலர் போடணுங்கிறதுல இல்ல, ஒரே கண்ட்ரோலர் நீங்க கூட்டு பாசனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து 10 பேர்த்து வரைக்கும் ஒரு கண்ட்ரோலரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கிணத்துல நீங்க 10 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, 10 பார்ட்னர்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இவ்வளவு விஷயம் பேசிட்டீங்க, இப்போ அந்த கண்ட்ரோல் எப்படிலாம் நீங்க அசம்பிள் பண்ணிருக்கீங்க, அதனுடைய சிஸ்டத்தை பத்தி பாத்துடலாங்களா? கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறவாங்க என்னென்ன பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம கண்ட்ரோலர் பாக்குறதுக்கு முன்னாடி கிணத்தை காமிச்சிடறோம். கிணறு பாத்தீங்கன்னா இதுல தான் நம்ம அந்த 7.5 HP மோட்டர் போட்டுக்கிறோம். இந்த மோட்டர்ல இருந்து இரிகேஷனுக்குண்டான வாட்டர் எடுத்து அந்த டோட்டல் அந்த 25 acres இரிகேஷன் வந்து இங்க இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்ப கிணறு பார்த்தோம், சரி கிணத்துல வந்து தண்ணி வந்து கம்மியா இருக்கு. சோ இந்த கம்மியான தண்ணி வச்சு 25 acres நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது சொட்டு நீரோட மகிமை. இன் கேஸ் நீங்க நார்மலா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆள் கட்டிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி கட்டுறோம், ஒரு கண்ட்ரோல் இல்லாத போயிட்டு இருக்கோம். இன் கேஸ் கேட் வால்வ் நீக்கி விட்டுட்டு அக்கட்ட போயிடுவாங்க, அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லா போகும். இதே ஆட்டோ மிஷினுங்க போது பாத்தீங்கன்னா சாயில் சென்சார் வச்சு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவுக்கு எனக்கு வந்து 100 லிட்டர் தண்ணி போதும், இல்ல எனக்கு 50 லிட்டர் தண்ணி போகணும், அதே செலக்ட் பண்ணிக்கும். இன் கேஸ் இல்லைன்னா டைமர் செட் பண்ணியிருந்தோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு 1 hour 1/2 hour செட் பண்ணுவோம், அந்த இரிகேஷன் டைமுக்கு தகுந்த மாதிரி அதே உங்களுக்கு இரிகேஷன் மாறிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% ஆஃப் வாட்டர் சேவ் ஆகுது. ஓகே, இப்போ வேலையால் பிரச்சனையும் தீருது, தண்ணியை கம்மியாக இருந்தாலும் தண்ணி கம்மியாக இருந்தாலும் நம்ம விவசாயம் பண்ண முடியும். ஓகே, அதுதான் ஆட்டோமிஷனோட. ஓகே, இப்போ கண்ட்ரோலர் பார்த்துடலாம். கண்ட்ரோலர் பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இரிகேஷன் பம்ப் அப்படிங்கும்போது ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலர் இருந்தால் போதும். அந்த மாஸ்டர் கண்ட்ரோலர் என்ன பண்ணு அப்படின்னா, நம்ம இபிலேருந்து என்ன எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் இருக்குது, நம்ம மோட்டர் ஓடும்போது என்ன கரண்ட் இருக்குது, சரி அப்புறம் கிணத்துல எவ்வளோ வாட்டர் இருக்குது, இதெல்லாமே நம்ம டேட்டா வந்து எடுத்துகிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க ஃபார்மர்ஸ், அது வந்து ப்ரோக்ராம் படி பார்த்தீங்கன்னா இரிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் சேர்த்திடும். ஸோ விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி இது எளிமையாக எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? ஓகே, கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஆல்ரெடி இரிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, சொட்டு நீர் இருக்கு, அதில் வந்து மோட்டர் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ் இருக்கும். நாம் வந்து அந்த எந்த இதையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. அவ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே செட்டப்பில் நம்ம ஆட் மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ணக்கூடாது, இருக்கிற இதுலேயே நம்ம பண்ணி கொடுக்கணும் தான் நம்ம மொபிடெக் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த மோட்டர் ஸ்டார்டர் வந்து ஃபார்மர் ஆல்ரெடி தோட்டத்தில் வச்சிருப்பாங்க, இந்த ஃபியூஸ் கேரியர்ஸ் வந்து ஆல்ரெடி வச்சிருப்பாங்க, இந்த செட்டப்ஸில் இருக்கும். நாம் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன் இந்த மாஸ்டர் கண்ட்ரோலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாஸ்டர் கண்ட்ரோலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒயர்லெஸ் கண்ட்ரோலர்ஸ் மாட்டிக்கிறோம். இது வந்து நம்ம அட்டாச் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம லெவல் பார்க்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, தண்ணி லெவல் பார்க்கணும்னு சொன்னாங்க. அந்த லெவலுக்குனால சென்சார்ஸ் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. சரி, இதுதான் லெவல் சென்சார்ஸ் கண்ட்ரோலர்ஸ். எனக்கு இந்த கண்ட்ரோலர் வேண்டாம், நான் டேரெக்டாக போய் பார்த்துக்கிறனால அது இல்லாமல் பண்ணிக்கலாம். வெறும் இரிகேஷன் மட்டும் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்க முடியும், எனக்கு லெவல் சென்சார்ஸ் வேண்டியதில்லை, மாய்ஸ்சர் சென்சார்ஸ் வேண்டியதில்லை அப்படிங்கும்போது சென்சார்ஸ் பார்ட் வந்து செகண்டரியாக கொண்டு போகிறீங்க, அப்படி பண்ணிக்க முடியும். விவசாயிகள் தேவைக்கேற்ற மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி கொண்டு போய்க்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். நாங்கள் தானியங்கி சொட்டு நீர் பாசனம் போடுறதுக்கு முன்னாடி மேனுவலாகவே வந்து பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் என்கிட்ட இருந்தது. நான் வந்து ஆன் பண்ணணும் இல்லை இன்னொருத்தரை அவரை வச்சுட்டு சொல்லி ஆன் பண்ண வச்சுருக்கும் போது நீர் வந்து செடிகளுக்கு சரியாக பாய மாட்டேங்குது. டவுனில் நல்லாயிருக்கு, மேலே சரியாக பாயலை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தது. அப்புறம் இந்த தானியங்கி சொட்டு நீர் பாசனம் மொபிடெக் அவங்க போட்ட பின்னாடி அடிக்கடி வரணுங்கிற அவசியம் இல்லை, நான் வந்து வீட்டிலேருந்தே ஆப்ரேட் பண்ணுறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து சென்சாரை பற்றி சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் இந்த 25 acres கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோலர் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்வை பற்றி பார்த்துடலாமா? கண்டிப்பாங்க. நம்ம தோட்டத்தில் என்ன டைப் ஆஃப் வால்வ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க, அந்த வால்வ் எப்படி மாட்டிக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாயில் சென்சார் எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போகலாமா? போகலாம். ஓகே, நம்ம வால்வ் கண்ட்ரோலர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வால்வ் கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு பம்ப் ரூம்லேருந்து வந்து சிக்னல் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸில் வந்துடும். அந்த வந்ததுக்கப்புறம் நம்ம இது வந்து நார்மல் மேனுவல் ரிமூவ் பண்ணிட்டு சொலினாய்டு வால்வ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இந்த சொலினாய்டு வால்வுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இரிகேட் ஓப்பன் ஆகிற டைப் தாங்க. மேனுவல் வால்வுங்க மேனுவலாக நிற்கணும். இது வந்து நம்ம கண்ட்ரோலர்லேருந்து டேட்டா வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்வ் ஆனால் இரிகேஷன் அந்த ஏரியாவுக்கு கொண்டு போயிடும். ஓகே,
எந்த நிலத்துக்கு போதும் அங்கே போயிடும். அந்த நிலத்துக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்க, ஒருத்தர் வந்து வால் 1, 2, 3 சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒருத்தர் வந்து சவுத் வால் நார்த் வால்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவைகளுக்கு தகுந்த மாதிரி பேர் வந்து செட் பண்ணிக்கலாம், பேர் வச்சுக்கலாம், பேர் வச்சுக்கிட்டு பேர் வச்சுக்கலாம். இதுதான் வயர்லெஸ் கண்ட்ரோலருங்க. நம்ம பம்ப் ரூம்லேருந்து டேட்டா வந்து வயர்லெஸ் ரிசீவ் ஆகி இங்கிருந்து வால்வுக்கு போயிடும். எந்தெந்த வால்வு எவ்வளோ டைம் ஆன் ஆகணுமோ இந்த கண்ட்ரோலருந்து போய்க்கும். இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து சார்ஜ் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதனால் இந்த சோலார் பேனல் வந்து அதுக்கொசரம் நம்ம மாட்டி வச்சிருக்கிறோம். இன்கேஸ் சன்லைட்டே இல்லைனாலும் இந்த பேட்டரி பேக்கப் வழியும் இந்த வால்வ் ஆன் ஆக பண்ணிக்கலாம். பவர் மட்டும் மோட்டருக்கு இருந்தால் போதும். இது வந்து மொத்தம் 42 ஏக்கர் சார். இந்த தோட்டம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை சார், தரிசாக இருந்துச்சு. தோட்டம் வாங்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இந்த 42 ஏக்கர் நம்ம எப்படி டெவலப் பண்ணி எந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சார். ஆள் பற்றாக்குறை இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சி கொஞ்சம் பயந்தேன் சார். மொத்தம் 46 வால்வு போட்டிருக்கோம் சார். 46 வால்வும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யுது சார். நம்மளுக்கு டைம் ஒரு மரத்துக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். அப்படி இல்லாட்டி எத்தனை ஏரியா பண்ணலாம், ஒரு மரத்துக்கு ஒரு வால்வுக்கு வந்து 120 மரம் போட்டுருக்கோம் சார். 120 மரம் வித்தின் 1 ஹவரில் பாஞ்சது சார். இந்த 42 ஏக்கருக்கும் சொன்னால் நம்ப மாட்டேங்க சார், என்னோடய ஒரே ஒரு மேஜர் தான் சார் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கார் சார். இப்போ என்ன தான் விவசாயத்தில் நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸாக கொண்டு வந்தாலுமே விவசாயன்றது ஃபீல்டில் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ வெளியில இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ இங்கே இருந்து ஆப்ரேட் பண்ணும்போது விவசாயத்தில் எந்த எப்படி நம்ம ஃபீல்டில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் சார். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆளில்லா விவசாயம்னு சொல்கிறோம் இதை வந்து. சரிங்க, என்னென்னா நீர்ப்பாய்ச்சல் மட்டும் கிடையாது, விவசாயத்தில் வந்து என்னென்ன இருக்குது, தோட்டத்தில் வந்து எப்படி இருக்குது, எல்லா பராமெட்ரி பார்க்குறாங்க ஃபார்மர்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி இரிகேஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ரெண்டாவது என்ன விண்டு ஸ்பீடு இருக்குது, விண்டுஸ் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த விண்டு ஸ்பீடு இருக்கும்போது இரிகேட் பண்ணலாமா அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மொபிடெக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா சாயில் மாய்ஸ்டர் சென்சார்ஸ் இன்ஸ்டால் பண்ணி மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்து கொடுக்குறோம். அது இல்லாத வெதர் ஸ்டேஷன், மொபிடெக் வெதர் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணி என்ன மழை பெஞ்சிருக்குது, என்ன காற்று அடிச்சுட்டு இருக்குது, எந்த டைரக்ஷனில் காற்று அடிக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அந்த டேட்டாஸ் எடுத்து கொடுக்குறோம். இந்த டேட்டாஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இரிகேஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். விவசாயத்தில் வந்து நீர்ப்பாசனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நிலத்தில் வந்து ஈரப்பதம் குறைஞ்சாலே ஆன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் ஈரப்பதம் குறைஞ்சு ஆன் ஆகிக்கும். இன்கேஸ் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அதிகமாக இருந்ததுன்னா மழை வரக்கு வாய்ப்பு அது அதிகம். அப்புறம் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் வெதர் ஸ்டேஷன் வச்சு அந்த டேட்டாவையும் நான் பார்த்துக்கிறாங்க விவசாயிகள். ஓகே, இப்போ முன்னறிவாக காலநிலை எந்த மாற்றம் தெரிஞ்சு நம்ம வந்து தண்ணி பாசம் நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கலாம் கண்டிப்பாக நிறுத்திக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இங்கே நீங்கள் விவசாயம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீங்க, இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த டைம் நமக்கு இரிகேஷன் வேண்டியதில்லை. அது வந்து நம்ம மொபைல்லேயே இருந்து உங்களுக்கு ரெயின் உங்கள் ஃபார்மில் இருக்குது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இரிகேஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நம்ம ஒரு ரிமைண்டர் கொடுக்க முடியும். ஓகே சார், இப்போ மாய்ச்சர் கம்மியாகிடுச்சு நிலத்தில் அப்படின்னு சொன்னால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடுன்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ அதை பார்த்துடலாமா? கண்டிப்பாக போய் பார்த்துடலாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் சார். மாய்ஸ்சர் சென்சாரை பற்றி சொல்லியிருந்தீங்க, ஆமாம், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ சாயில் மாய்ஸ்சர் சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் ஈரப்பதம் குறைஞ்சா அதே ஆட்டோமேட்டிக்காக இரிகேஷன் பண்ணுறக்கோசரம் யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த மாய்ஸ்சர் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாயில் லெவல், நீங்கள் எனக்கு வந்து ஒரு தென்னை மரம் இருக்குது, இல்லை வாழை மரம் இருக்குது, எனக்கு வந்து எவ்வளோ நீர் பாய்ச்சணுங்கிறது வந்து நார்மலாக தெரியாது மேனுவலாக. இந்த மாய்ச்சர் சென்சார் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வேர்ல எவ்வளவு நீர் பாய்ச்சணும் தேவை, எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா தேவை, அது அப்படிங்கிற அந்த சென்சாரே டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இரிகேஷன் பண்ணிடும். இதுக்குன்னு தனியாக ஆள் போட வேண்டியதில்லை. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா டைமர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வால்யூம் பேஸ்ட் இரிகேஷன் கொடுப்பாங்க. இதே சாயில் மாய்ச்சர் சென்சார் இன்ஸ்டால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதே முடிவு எடுத்துக்கும், நீங்க எதுவும் முடிவு எடுக்க வேண்டியது, அதே முடிவு எடுத்து அதே இரிகேஷன் அந்தந்த பிளாட்டுக்கு தேவையான இரிகேஷன், வாழைனா வாழை, தென்னைனா தென்னை, அதோட ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி அதே நீர் பாய்ச்சணும் செஞ்சுக்கும். என்னென்ன மாதிரி விவசாயத்துக்குலாம் ஏற்றதா இருக்கும் சார்? நீங்க அனைத்து விதமான விவசாயத்துக்கு ஏற்றது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நெல்லு வாழை கடலை கரும்பு எல்லா விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்த முடியும் சார். காலையிலேருந்து ஆட்டோமேட்டிக் இரிகேஷனாக என்ன, சென்சார் என்னென்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஃபீல்ட்லேயே கொண்டு போய் காட்டியிருந்தீங்க. ஒரு 25 ஏக்கர் நிலத்தில் எவ்வளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த சர்வீஸை வேணும் அப்படின்னா எப்படிலாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, விவசாயிகளை வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, மொபிடெக் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 12-13 வருஷமாக நம்ம வந்து ஆட்டோமேஷன் ஃபீல்டில் இருக்கிறோம். விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்களோட நம்பர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற வெப்சைட்ஸு, அது இல்லாத நம்ம ப்ரௌச்சர்ஸ் இதில் கொடுத்துட்றோம். அது இல்லாத கஸ்டமர் கேர் சப்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கும்போது அந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட டீலர் தமிழ்நாட்டில் 42 பிளேஸில் நம்ம டீலர்ஸ் இருக்கிறாங்க. சரிங்க, உடனே உங்களுக்கு அந்த எந்த இடத்துலேருந்து கூப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு
உடனே அந்த பர்டிகுலர் டீலர்ஸ் வந்து உங்களை ரீச் பண்ணி உங்கள் ஃபீல்டே வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் 24 hours உங்களுக்கு சர்வீஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, இந்த வளர்ந்து வர டெக்னாலஜியில் எதுக்காக எல்லா விவசாயிகளும் ஆட்டோமேட்டிக் இரிகேஷனுக்கு மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? வளர்ந்து வர டெக்னாலஜியில் விவசாயம் வந்து எல்லாருமே விவசாயம் நெளிஞ்சு போயிருச்சு, விவசாயம் வந்து செஞ்சால் எந்த லாபமும் இல்லை, எல்லாருமே காமன் அதை தான் பேசுகிறாங்க. கண்டிப்பாக. ஆனால் விவசாயங்கிறது அப்படி கிடையாது. விவசாயங்கிறது ஒரு விவசாயி இல்லைன்னா கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் சக்ஸஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே ஃபெயிலியர் பற்றி தான் பேசுகிறாங்க. எப்பவுமே ஃபெயிலியர் பற்றி பேசினா ஃபெயிலியர் தான் நடக்கும், சக்ஸஸ் அப்படின்னு பேசினா தான் சக்ஸஸ் நடக்கும். அதனால் சக்ஸஸுக்குண்டான ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு விவசாயி, நீங்கள் 1 acre விவசாயியாக இருந்தாலும் அவர் விவசாயி அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மொபிடெக் டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்டு வரோம். அதனால விவசாயிக்கு வந்து எந்த லெவல் சப்போர்ட் வேணாலும் மொபிடெக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இரிகேஷன் சம்பந்தமான ஆளை குறைச்சு எங்கெங்க செலவை குறைக்கலாம், என்னென்னமா டெக்னாலஜி யூஸ் பண்ண இன்னும் லாபத்தை அதிகப்படுத்தலாம், அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்க, இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. விவசாயிகளுக்கு வந்து எவ்வளோ டெக்னாலஜி கொண்டு போக முடியும் எளிமையான்றத இந்த வீடியோ முழுக்க எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் மொபிடெக்கோட அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியையும் உங்களுடைய டெக்னாலஜி பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.